சம்பிருத்தோ வாகர்த்த சம்பவர்த்த பிரதிபத்தேதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சோ போன கிளாஸ்ல நம்ம வந்து இந்த பதிமூணாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் சமாப்த வித்தியேன மயா மகர்ஷி விஜாபிதோ அபூத் குரு தட்சிணாயே சமே சிராய அஸ்கலித உபசாராம் தாம் பக்திமேவ அகணையது புரஸ்தாத்து சோ அந்த சமாப்த வித்தியேன மயா சமாப்த வித்யா அப்படிங்கிறது சமயக் ஆப்தா அதுல இருந்தே வந்து அந்த யூசேஜ்னாலே என்ன அப்படின்னா அவளுடைய அந்த மாடஸ்தி வந்து தெரியறது சம்ய காப்தான சமாப்தா வித்யா ஏன சகா அப்படின்னு சொல்லும் பொழுது முடியப்பட்ட எல்லாத்தையும் நான் கத்துணுட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவர் சொல்லலை நன்றாக அடையப்பட்ட ஞானத்தோடு இருக்கின்ற என்னால் அந்த மகர்ஷியானவர் இப்படியா இப்படியாக உன்னோட பக்தியே போரும்பா எனக்கு அப்படின்னுட்டு இது பண்ணார் பக்தியதான் முன்னாடி வச்சு தான் வந்து ஒரு பிரதானமா அவர் வந்து எடுத்துட்டார் அப்படிங்கிறதோட போன கிளாஸ்ல முடிச்சோம் இப்ப அடுத்த ஸ்லோகம் படிக்கிறேலா நிர்பந்த சஞ்சாத்திரோ தசரேதி வந்து போர்வம் எனக்கு எதுவும் வாண்டான்னு சொன்ன பொழுதிலும் திருப்பி 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 நான் பிரஸ் பண்ணி கேட்டதுனால அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிர்ப நிர்பந்த சஞ்சாத்த ருஷா குருணா சோ இந்த மாதிரி ஒரு 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 நிர்பந்தம் திருப்பி 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 வந்து அதனால அதையே திருப்பி திருப்பி கேட்டதுனால வந்த ஒரு கோபத்தினால அது அதாவது நிர்பந்தம்ங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கிற அர்த்தம் ஸோ வந்து திருப்பி திருப்பி அதையே கேட்டதுனால ஒரு கோவம் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா குருனா அகம் உத்தக குருவால் நான் சொன்ன சொல்லப்பட்டவனாக இருந்தேன் என்ன அப்படின்னா இது வந்து இதுல வந்து அர்த்த கார்ஷியம்னு எல்லா புக்குலயும் இருக்கு நீங்க அருணகிரி கமெண்ட்ரி அண்ட் நாராயண பண்டிதரோட கமெண்ட்ரி பாத்தேன்னா அதன்னு போட்டிருக்கார் அதங்கிறது புரஸ்தாத்து அப்படின்னு முன்னாடி ஸ்லோகத்துல அதங்கிறது பிறகு அதாவது முன்னாடி இந்த மாதிரி கணிச்சார் பக்திமேவ புறஸ்தாத்து அ கணையத்து பிறகு திருப்பி திருப்பி அவன் கேட்டதுனால இந்த மாதிரி பண்ணார்ன்னு அருணகிரியில அருணகிரி வியாக்கியானத்துல இருக்கு முக்கால்வாசி புக்கில் வந்து அர்த்த கார்ஷியம்னு இருக்கு ஸோ நம்ம அதே எடுத்துன்னுலாம் ஸோ நிர்பந்த சஞ்சாத ருஷா நிர்பந்தம்னா திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணதுனால சஞ்சாத்தம் அப்படின்னா உண்டான ருஷா அப்படின்னா கோபம் அதனால அர்த்தகார்சியம் அச்சிந்தைத்வா நான் வந்து ஒரு சாதாரண ஒரு பிராமணன் ஒரு வட்டு இந்த மாதிரி வித்யா கோசரம் வித்யா அடையணுங்கிறதுக்கோசரம் கோசரம் நான் இந்த குரு கிட்ட படிச்சுட்டு இருந்தேன் என்னுடைய அர்த்தகார்க்சியம் அச்சிந்தைத்வா கார்ஷியம்ங்கிறது இங்க வந்து தனுத்துவம் அதனுடைய அர்த்தங்கிறது குறைச்சலா இருக்கு அப்படிங்கிறத கணிக்காமல் யோசிக்காமல் அகம் குருணா உத்தக நான் குருவால் இவ்வாறு கூறப்பட்டேன் என்ன அப்படின்னா வித்யா பரிசங்கியா வித்தசிய சதஸ்திரா தச சோட்டிஹி மே ஆஹரை இது சதஸ்ர அதாவது சதுர்தச வித்யா கத்துண்டர் அவர் அதனால என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து வேதங்கள் நாலு அப்புறம் அங்கங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருப்தம் சந்தசாம் சய் ஜோதிஷாம் அயனம் சேர்த்தி வேதாங்கானி இதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னா அங்கானி வேதாக சத்துவார அதுக்கப்புறம் மீமாச நியாய நியாய விஸ்தராக புராணம் தர்மசாஸ்திரம் ச வித்யாஹி ஏதது சதுர்தச இந்த மாதிரி பதினாலு வித்தியை அவர் கத்துண்டார் ஒவ்வொரு வித்தைக்கும் ஒரு கோட்டி இது தங்க கான் காயின்கள் அதனால என்ன அப்படின்னா சதஸ்ரக தச கோட்டி அப்படின்னா ஒரு நாலாயிரம் நானூறு கோட்டியா எடுத்துட்டு வா அப்படின்னு வந்து சொல்லிட்டார் அவர் குரு இதுதான் அதனுடைய ஒரு ஸ்லோகார்த்தம் சரியா எனக்கு வந்து அஹ் பத்து கோடி காசுகள் கொடு

கோட்டி மே நிர்பந்த சஞ்சாத ருஷா குருணா நிர்பந்தேன நிர்பந்தத்தினால திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்றதுனால உண்டான ருஷானா ருக்கு ருஷுங்கிறது உங்களுக்கு கோபம் அர்த்தம் குரோதேன அந்த கோபத்தினால அந்த குருணா அந்த குருவால அர்த்த கார்கியம் சிந்தையித் அச்சிந்தயித்வா சோ வந்து அர்த்தகார அர்த்தம்னா தனம் அந்த வித்தம் அதனுடைய கார்ஷியம்னா ஒரு தனுதா ஒரு தரித்திர தன்மை அந்த தரித்திர தன்மையை அச்சிந்த இத்வா அச்சிந்த இத்வா யோசிக்காமலேயே அகம் அதாவது குரு யோசிக்காம சொல்லிட்டாருங்கிற அர்த்தம் இல்லை திரும்பி திரும்பி நான் புடுங்கின்றதுனால போ அந்த இவருக்கு சொன்ன மாதிரி நச்சிக்கேத்துக்கு சொன்ன மாதிரி திரும்பி திரும்பி கட்டுறதுனால நீ போ எம வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அப்பா சோ அந்த மாதிரி நாட் தட் எனக்கு அவர் வந்து தன லோபனா லோபனா இருந்துட்டு இவ்வளவு போகணும்னு குரு நினைச்சுக்கல இந்த மாதிரி கேட்டதுனால நிர்பந்த சஞ்சாத்த ருஷா குருணா அர்த்தகாஷியம் அச்சிந்தித்துவா அகமுக்தா நான் சொல்லப்பட்டவனாக இருந்தேன் என்ன அப்படின்னா வித்யா பரிசங்கியா வித்யா நாம் பரிசங்கியா தயா வித்தைகளினுடைய அந்த பரிசங்கியாங்கிறது எண்ணிக்கை கவுண்ட்னு வச்சுக்கோங்க அதனால என்ன அப்படின்னா வித்தஸ்ய சதஸ்திரஹ தசஜ கோட்டிஹி மே ஆஹர இது இது வந்து இட்ஸ் அ வெரி நேச்சுரல் அக்கரன்ஸ் இப்ப நம்மளே வந்து குழந்தைகள் வந்து இது எத்தனை தடவை எழுதணும் எத்தனை தடவை ஒரு பத்து தடவை எழுது இல்ல இல்ல நீ சொல்லு நீ சொல்லுன்னா சரி இதே நீ ஒரு ஆயிரம் தடவை எழுத அப்படின்னு நம்ம கேஷுவலா நம்ம வாயில வருமானோம் வி நெவர் மீன் தட் ஆயிரம் தடவை எழுத வைக்கணும் குழந்தையில கைய ஒடிக்க வைக்கணும்னா நமக்கு எண்ணம் கிடையாது சும்மா சும்மா கேட்கறதுனால நமக்கு வி லூஸ் அவர் டெம்பர் ஆர் வி லூஸ் சும்மா ட்ராவல் பண்றே அப்படின்னு தோணும்ல ஸோ அந்த ஒரு அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா வித்யா பரிசங்கியா அந்த வித்தியினுடைய எண்ணிக்கைய வைத்துக்கொண்டு சதஸ்ரக தசஜ மே மேம்பற ஸோ நாலு நாலா நாலாயிரத்தி நானூத்தி பத்து கோட்டி இதை வந்து எடுத்துண்டு வா அப்படின்னு சொல்லிடுற புரியுறதா அதாவது சத்துர்த சய்யத்துவாது தனானாம் சதுர்தச கோட்டி சாரி பதினாலாயிரம் கோட்டி ஹம் தப்பா சொல்லிட்டேன் பதினாலாயிரம் கோட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன் மயா பாட்டித்தானாம் வித்யானாம் சத்துர்தச சங்கியத்வாது ஆஹ் தனானாம் சதுர்தச கோட்டி ஆனைய இது உத்தவான் என்னால பதினாலு வித்த உனக்கு கற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கப்பட்டது அதனால பதினாயிரம் பதினாலாயிரம் கோட்டி இதை வந்து வா அப்படின்னு சொல்லிட்டேன் பிரியிருதாங்களுக்கு, அதுதான் இதனுடைய ஆமா ஜி, அது 14 கிரோர்ஸ் இல்லையா? ஆமா, 14 கிரோர்ஸ், அது எப்படி சொல்கிறார் அப்படின்னா நாலு பத்து கோட்டி. பதினாலு நாலு பதினாலு சடார்னு நானூத்தி பத்துன்னு வந்துருது எனக்கு வயல கோட்டி சொல்லும் சொல்லும்போது உங்களுக்கு வந்து பத்து கோட்டி பிளஸ் நாலு கோட்டி பதினாலு கோட்டி பதினாலு காயின்ஸ் வந்து தங்கங்கள் தங்க காயினோ என்னவோ அதை வந்து எடுத்துட்டு வா ஆகற யூ பிரிங் மீ அப்படின்னு சொல்லிடுறேன் புரியதா உங்களுக்கு இங்க கோட்டீஹிங்கிறது உங்களுக்கு நதி சப்தம் மாதிரி கோட்டிகளை ஈகாராந்த ஸ்ரீலிங்கம் பக்தி ஏகவச்சனும் ஆப்ஜெக்டா இருக்கு சரியா சோ நிர்பந்த சஞ்சாத்த ருஷா குருணா அர்த்தகாரியம் அச்சிந்தயித்வா குருணா அகமுக்த நான் இவ்வாறாக கூறப்பட்டேன் என்ன அப்படின்னா சத சத சதஸ்ரக தசஜ கோட்டீகி மே ஆகிற எனக்கு எடுத்துண்டு வா எதனால் எடுத்துண்டு வா அப்படின்னா வித்யா பரிசங்கேயா வித்தசிய வித்தியினுடைய கவுண்ட் எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலான ஒரு வித்தத்தை வந்து நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிடுற புரியுது ஆமா இங்க விக்ரவாக்கியம் பார்த்தேன்னா நிர்பந்தத்தினால உண்டார ஒரு கோபம் கோபத்தினார் சஞ்சாதையா சஞ்சாதையா அப்புறம் அர்த்தகார்ஷியம் எப்படி சொல்வே காஷியம்னாலே தமுத்துவம்னு அர்த்தம் இளச்சி இருக்கிறதுன்னு அர்த்தம் அர்த்தத்தின் உடையான வருமா இத்தைகி காட்சியம் இல்ல அர்த்தத்தினால் வீக்கு அர்த்தத்தினுடைய ஒரு ஒரு தாரித்யம்னு சொல்றதே அர்த்தத்தினுடைய அர்த்தத்தினால் தாரித்யம் அர்த்தத்தினாலதான வீக்னஸ் உடம்புனால வீக்னஸ் தானே வியாதினால உனக்கு உடம்பு இழைச்சிப்படுத்துதான்னு சொல்றோம் இல்லையா ஆ அது கோடேஷன் மற்றும் महाभारतத்துல இருக்கு யஹ க்ரிஷா அஷ்வஹ க்ரிஷ கவஹ க்ரிஷ வෘத்யஹ க்ரித அதிதிஹ க்ரிஷா அதிதிஹ சவை ராஜன் க்ரிஷோนาม ந ந ശരീர க்ரிஷா க்ரிஷா ശരീരத்துனால எலச்சவங்கங்கறவங்க எலச்சவங்கடையான் எவன் கிட்ட வந்து அஷ்வம் அஷ்வங்கள் எலச்சி இருக்கோ மாடுகள் எலச்சி இருக்கோ ஆர் நம்பர் ஆஃப் அஷ்வங்கள் கம்மியா இருக்கு மாடுகள் கம்மியா இருக்கு ஏன்னா மாடுகள் தான் உங்களுக்கு வந்து சமிருத்தி இல்லையா மாட்டுலேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கிறது அப்புறம் கிருத கிருஷ பிரியகா அவளுக்கு வேலையாளாலும் கம்மியா இருக்கா அதுக்கப்புறம் கிருஷ அதிதிகி வரவா கெஸ்ட்டும் வந்து கம்மியா இருக்கா சவை ராஜன் கிருஷோ நாம அந்த ராஜன் தான் இழைச்சவன் அப்படின்னா இஸ் த ஒன்லி வீக்கஸ்ட் அமௌங்க் த கிங்ஸ் ஏன் அப்படின்னா அவன் சரீர கிருஷகா ந கிருஷகா சரீரத்தினால இழத்தவனுங்கிறதும் இழைச்சவன் கிடையாது இதெல்லாம் யாருக்கு கம்மியா இருக்கும் அதாவது இதை ரெண்டு விதத்தாலையும் இன்டர்பிரட் பண்ணலாம் ஒண்ணு இந்த நம்பர் ஆஃப் கவுண்ட் வந்து கம்மியா இருக்குன்னு ஒண்ணு இன்னொன்னு வந்து எவ்வளவு சோனியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க குதிரைகளும் மாடுகளும் வேலைக்காராலும் இருந்தானா எப்படி இருக்கும் சரியா ராஜா கவனிக்கல தானே அர்த்தம் ஏதோ ஒரு ஃபமின்னு ஏதோ ஒரு தான் அவளாம் அந்த மாதிரி இழைச்சிருப்பான் இல்லையா நம்ம நம்மளே யாரையாவது பார்த்து என்ன இழைச்சு விட்டேன்னா எதுவும் சாப்பிடலையான்னு தானே கேட்போம் ஃபர்ஸ்ட் சோ அந்த மாதிரி இங்க வந்து என்ன அப்படின்னா அந்த கிருஷத்துவம்ங்கிறது இதுதான் சோ இங்க அர்த்தகி காரியம் அதுக்கப்புறம் வித்யா பரிசங்கையான்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த சதுர்தச வித்யா சொன்னேன் உங்களுக்கு வேதாங்கங்கள் ஆறு வேதம் நாலு அதுக்கப்புறம் மீமாம்சா தர்மசாஸ்திரம் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு பதினாலு வந்துடும் அந்த பதினாலு கத்துண்டதுனால அந்த பதினாலாயிரம் கோட்டி கேக்கிறார் கோல்டு ஆயிரம் பதினாலாயிரம் கோட்டி கேட்டு பரிசங்கியாங்கிறது கவுண்ட்டுங்க சங்கியானா நம்பரு பரிசங்கியாங்கிறது கவுண்ட்டுங்கிற அர்த்தத்துல வச்சுக்கோங்க சரியா உங்களுக்கு ஆ புரியுது வேற ஏதாவது அதாவது ஏகை அருணகிரி கமெண்ட்ரி ஏகைகாப்பி வித்யா தட்சிணா திரவிய கோட்டி இது சங்கல்பிய சரியா इति தானையே இவ்வளவு உடுக்கணும் அப்படின்னுட்டு அர்த்தம் வருது சரியா அப்புறம் வேற என்னது காரஷியம்ங்கிறது கிருஷத்வம் தச்ச தனே நது உத்தம் மகாபாரதே அதுக்குதான் அந்த கொட்டேஷன் சொன்னேன் அவ்வளோதான் சோ மயா பாட்டிதானாம் வித்யா நாம் தசு சதுரசியவாது தனானாம் சரியா இருக்கா கோட்டிஹிங்கிறது உங்களுக்கு நதி மாதிரி ஆஹரங்கிறது ஹர ஆஹர ஆஹரூ ஹரதி இருக்கும் அதனுடைய லோட்டு ஆஹாரங்கிறது எடுத்துட்டு வரது அர்த்திங்கிறது புடுங்கிறது ஆஹரங்கிறது எடுத்துட்டு வருது சோ லோட்டு மதிமபுருஷ ஏகவச்சனம் சரியா இருக்கா ஓகேவா சோ அதான் நஞ்சாத்தருஷா காஷ்யம் அச்சித்தய முக்த வித்திய வித் दश च சத்தச इति

அல்பேதரத்வாது ஸ்ருத நிஷ்கிரியசிய சரி இப்ப நான் வந்தாச்சு சரி அவர் வந்து முதல்லயே வந்து முருண்மய பாத்திரத்துல வந்து இவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணும் போதே வந்து புத்திசாலி என்னது விச விச்சணக அதெல்லாம் தான் நான் அப்ஜெக்ட் வந்தது அவருக்கு சரி இந்த ராஜா கிட்ட ஒண்ணும் இல்லை ஒரு பெரிய ஒரு நாட்டுக்கு ரகுவம்சத்துக்கு இந்த சூரியவம்ச ராஜா வந்து மிருத்பான பாண்டத்துல வந்து ஜலத்தை எடுத்துட்டு வந்து கால் அலம்பு எடுத்துன்னு வரானா அதுல இருந்தே தெரிஞ்சு கொடுத்தோம் அந்த ராஜா கிட்ட கஜானா காலி அப்படின்னு விட்டோம் சோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட அகம் சக அகம் அப்படின்னா இவ்வாறாக கேட்கப்பட்ட குருவனுடைய சிஷ்யனாக இருக்கின்ற நான் இந்த மாதிரி அதாவது சக அகம்ங்கிறதுக்கு என்ன சொல்றாரு தெரியமோனவர் ஆஹ் இந்த மாதிரி விஷமாம் தசாம் ஆஹ் அஹ் ஆப்பன்னக இந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட வேண்டும். அதாவது வாயமுடி இருந்திருக்கலாம் நீ எதுவும் கொடுக்க வேணா உன் பக்தியே நான் உத்தமமா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே எழுந்து போயிருக்கணும் இல்ல நான் கொடுத்தே ஆவேன் அப்படின்னு என்னையே ஐ ஹவ் புட் மை செல்ஃப் இன் எ வெரி ட்ரபுள் சம் சுச்சுவேஷன் ஒரு கண்டிஷன்ல போட்டு நுட்டேன் சோ அப்படிப்பட்ட நான் இந்த மாதிரி விஷமாம் தசாம் அபன்னோ அகம் இந்த மாதிரி விஷமமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டவனான நான் சபர்யா விதிபாஜனேன பவந்தம் பிரபுசப்தசேஷம் மத்வா அதாவது சபர்யா அப்படின்னா என்ன தெரியுமோ பூஜான்னு அர்த்தம் பூஜாக்குனுடைய விதி அதனுடைய பாஜனம்னா பாத்திரம் அர்த்தம் அந்த அந்த பாஜனம் அதாவது நீ எடுத்துன்னு வந்த மிருத்மய பாத்திரத்துல இருந்து நீ என்ன ஸ்டேட்டஸ்னு எனக்கு தெரிஞ்சு கொடுத்துப்போ அந்த மாதிரி விதி பாஜனேன பவந்தம் உங்களை பிரபு சப்த சேஷம் உங்களுக்கு வந்து நீங்க இப்ப பிரபுவா எப்படி இருக்கேள் அப்படின்னா பிரபுவா இருக்கேள் அப்படின்னா பிரபுங்கிற ஒரு சப்தம் உங்கதான் உங்ககிட்ட இருக்கு வேற எதுவுமே இல்ல உங்களுக்கு வந்து என்ன சொல்றது உங்க காலியான ஒரு கசானாவோட நீங்க இருக்கீங்கன்னு தெரியறது வெறும் நீங்க ஆமா வேறளவில் அளவில் பிரபு பிரபு சப்தசேஷம் அப்படின்னா பிரபு மாத்திரம் அவசேஷம்னு அர்த்தம் பிரபு மாத்திரம் மாத்திரம் அங்க மீதி இருந்துட்டு இருக்கு மத்வா தெரிஞ்சு நான் ஸ்ருத நிஷ்கிரயசிய அல்பேதரத்வாத்து சம்பிரதி உபரோதும் அபியுத் ச வந்து என்ன அப்படின்னா அல்ப இத்தரத்துவம் அப்படின்னா அல்பம்னா கொஞ்சம் நடத்தம் அல்ப இத்தரத்துவம் அப்படின்னா கொஞ்சம் இல்லை அப்படின்னு அர்த்தம் அல்பத்திலேருந்து வேறப்பட்டது வேறு மாறுபட்டதுன்னு அர்த்தம் நிறைய நடத்தோம் ஸோ அந்த மாதிரி அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் பாருங்க அல்பேதரத்வாது என்ன அப்படின்னா ஸ்ருத நிஷ்கிரயசிய நிஷ்கிரயம்னால எங்களுக்கு என்ன தெரியுமோனோ விமயம் நடத்தும் பார்டர் சிஸ்டம் நடத்தும் கொடுத்தல் வாங்குறதுங்கிறது புரியுறதா இங்க நிஷ்கிரயம் அப்படின்னா என்ன தெரியுமோ உங்களுக்கு வந்து ஆஹ் ஏன ஆஹ் கேனச்சிது கிருதா கிருதாத்து உபகாராத்து அபகாராத்து வா புருஷா முக்கிர நாராயண பண்டித்தர் கமெண்ட்ரி சரியா கேனச்சித் கிருத்த உபகாராத் ஒருவரால் செய்யப்பட்ட ஒரு உபகாரத்திலிருந்து அதுக்கப்புறம் அபகாராத் வா அபகாரமோ உபகாரம் அபகாரம் அதுக்கு ஏன प्रतिविधानेन பிரதிவிதானங்கிறது கவுண்டர் ஆக்டிவ் ஒருத்தர் வந்து எனக்கு நம்ம நம்ம மாட்டோமோ பக்கத்தாத்துல இருந்து பொங்கல் போட்டு கொடுத்தா ஜென்ரலி நமக்கு அந்த ஹாபிட் உண்டு திருப்பி கொடுக்கும்போது ஒரு ரெண்டு திராட்சையான போட்டு கொடுப்போம் இல்லையா அபகாரம் பண்ணும்போது திருப்பி பண்றோமோ இல்லையோ உபகாரம் பண்ணும்போது டெஃபினட்டா பண்ணுவோம் இல்ல சோ வந்து அந்த மாதிரி கேனச்சி கிருதாத்து உபகாராத்து அபகாராத்து வா ஏன பிரதிவிதானேன கவுண்டராக்சன் கொடுக்கறதுனால புருஷக முக்தா பவதி ஹி கெட்ஸ் ரிலீவ்ட் ஃப்ரம் தட் என்ன சொல்றது நான் நான் அவளுக்கு டெட் அப்படின்னு சொல்றோம்ல எனக்கு வந்து அவன் அந்த ஹெல்ப் பண்ணிட்டா நான் வந்து காலம் பூரா அவளுக்கு கடனாளியா ஆயிட்டேனே அப்படின்னு இல்லாம வேற ஒரு சந்தர்ப்பம் வரும்பொழுது நான் பிரத்தியுபகாரம் பண்ணிட்டேன்னா சரியா போயிடும் அபகாரத்துக்கு அது வராது தான் நம்ம எல்லாம் பண்ணுவோம் அபகாரம் பண்ணோம்னா அதுக்கு வேற விதமான ஒரு வாசனா பலம் இருக்கணும் சோ வந்து அதான் பிரதிவிதானேன்னு புருஷ முக்தக பவதி சக நிஷ்கிரய சப்தார்த்த அதுக்குதான் நிஷ்கிரயம்னு சொல்றா பட் இந்த ஜென்ரல் நிஷ்கிரயம்னு நீங்க டிக்ஷனரியில கோஷத்துலயோ சப்தகல்ப துர்மத்தில் பார்த்தேன்னா வினிமயம்னு இருக்கும் பார்டர் சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது புரியுறதா இதுதான் அந்த பரிவருத்தின்னு ஒரு அலங்காரம் இருக்கு அது இப்படிதான் சின்னதை கொடுத்து பெருசா வாங்கிக்கிறது பெருசை கொடுத்து சின்னதாக வாங்கிக்கிறது சம பரிவர்த்தி ஈக்குவலா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது அதாவது கோலையானந்தத்தில் எக்ஸாம்பிள் பார்த்தேன்னா ஜடாயு வந்து தன்னுடைய அல்பமான ஒரு பிராணனை சாக்ரிபைஸ் பண்ணிட்டு ராமர் கையிலேருந்து முக்திங்கிற ஒரு பெருசை அடைஞ்சு அப்படின்னு இந்த பரிக்கர அலங்காரத்துக்கு அதுதான் எக்ஸாம்பிளா கொடுப்பார் நமக்கு வந்து பாலும் தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் அவை சொல்றா பாத்தியலா இதெல்லாம் கொடுத்துட்டும் எனக்கு என்ன கேட்கறான் என் ரிட்டர்ன் அப்படின்னா சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு கேட்கலாம் சரியா சங்க தமிழ் மூணுத்தையும் குடுக்க என்ன கேட்டு வந்து திருப்பி தாங்குறான் இதெல்லாம் கூட பரவாயில்ல நம்ம தைனம் தினக்கமா சுவாமிக்கு பண்றதே இந்த நிஷ்கிரயம் தான் என்ன அப்படின்னா ஒரு தேங்காவை உடச்சுபிட்டு வீடு வாங்கணும் பில்டிங் கட்டணும் இதே ஒரு ஒரு பரிகர அலங்காரம் தான் பரிவருத்தி அலங்காரம் தானே நம்ம தினமும் பண்றதே சோ இங்க வந்து ஸ்ருத நிக் அப்படின்னா ஸ்ருதம்னா அடையப்பட்ட ஞானம் அதனுடைய நிஷ்கிரயம் அப்படின்னா சி இங்க வந்து நம்ம பார்டர் சிஸ்டம்னு சொல்லக்கூடாது ஏன்னா வந்து இட் இஸ் நாட் நான் இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி அந்த காலத்துல கிடையாது ஃபீஸ் கட்டினா இப்ப இப்ப பார்ட்டர் சிஸ்டம் கூட கிடையாது ஏன்னா கட்டுற ஃபீஸ் வேல்யூவே கிடையாது அதுக்கு ரிட்டர்னே நம்ம கிடைக்க மாட்டேங்கிறது ஆர்ஓஓஏ பட் அந்த காலத்துல வந்து இவ்வளவு பைசா கொடுக்குறவாளுக்கு இந்த மாதிரி எஜுகேஷன் இவ்வளவு கொடுக்குறாளுக்கு இதுன்னு கிடையாது ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ கிராஸ்ப் இருக்கோ மாதிரி தான் ஞானம் ஸோ அந்த அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது அது வந்து அல்ப இதரத்துவாது அவர் வந்து சும்மா கம்மியா கேட்டு விடல புரியுறதா அது அது கம்மியாக கேட்டுவிடலங்கிறது குறையா சொல்லலை இவர் ஏன்னா அது போன ஸ்லோகத்திலேயே சொல்லியாச்சு என்ன அப்படின்னா நான் வாய மூடின்னு இல்லை அதனாலதான் அவர் கேட்டார் புரியுறதா சோ அல்பே அல்பத்தோட வேரம் அப்படின்னா ஜாஸ்தி இருக்கிற கார காரணத்தினால சம்பிரதி சம்பிரதி இப்பொழுது உபரோத்தும் அப்படின்னா பீடத்தும் நடத்தம் உங்களை ட்ரபுள் பண்றதுக்கு ஐ ஐஎம் நாட் ரெடி சே ஐஎம் ஐ ஹவ் குட் செல்ஃப் இன் திஸ் கண்டிஷன் தசாம் ஆ பண்ணோம் ஆனா நீங்க எப்படி இருக்கே அப்படின்னா சபர்யா விதிவாஜனேன பவந்தம் பிரௌஷப்தேஷம் நீங்க எடுத்துன்னு வந்த பாத்திர விசேஷத்தை வச்சுன்னே நான் கண்டுபிடிச்சிட்டேன் வாட் இஸ் யுவர் கண்டிஷன் டூ இப்ப பிரபு மாத்திர அவசேஷமா இருக்கு பிரபுங்குற பேரை மட்டும் நீங்க வச்சிருக்கிறத ஆ ஆஹ் சோ அந்த பிரபு சப்த சேஷம் மத்துவா அதை கொண்டு ஸ்ருத நிஸ்கிரயசியா அப்படின்னு சொல்லும்பொழுது நிஷ்கிரயம் அப்படிங்கறது அந்த வினிமயம் அந்த நான் கத்துன்ற கல்விக்கு நான் பிரதி கொடுக்க போறதுங்கிறது அல்பம் கிடையாது அல்ப அமௌண்ட் கிடையாது அல்ப இதரத்துவாது அப்படின்னா ப்ரஹத் ஜாஸ்தி இருக்கின்ற ஒரு காரணத்தினால் காரணத்தின் பொருட்டு சம்பிரதி இப்பொழுது உபரோஜும் நான் அபியுத்சை நான் வந்து ஐ எம் நாட் ரெடி டு ட்ரபிள் யூ சகைங்கிறது உங்களுக்கு லட்டு இல்லையா உற்சகைங்கிறது அபி பிளஸ் உத்துங்கிற ரெண்டு உபசரகம் நான் வந்து உங்களை வந்து ட்ராவல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றேன் புரியுறதா உபரோத்தும் அப்படின்னா பீடயுத்தம் நடக்கும் சரியா இருக்கா அண்மையின்படி ஒரு தடவை சொல்லிட்டு வரேன் சக அகம் அப்படிப்பட்ட நான் சக அகம்னு சொல்லும் பொழுது சக யக ஏவம் விஷமம் தசாம் ஆபன்னோ அகம் சரியா அப்படிப்பட்ட நான் எவன் ஒருவன் தசானா நிலைமை இப் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டவனான நான் சபர்யா விதி சபர்யாங்கிறது பூஜா ஆகார அந்த ஸ்ரீலிங்க சப்தம் அது சபர்யா விதி பாஜனேனன்னு சொல்லும்பொழுது அந்த பூஜைக்குண்டான ஒரு விதி அந்த விதி கோசரம் யூஸ் பண்ணப்படுற ஒரு பாஜனம்னா பாத்திரம் அதனால பவந்தம் உங்களை பிரபு சப்த அதை பார்த்த உடனே பிரபு மாத்திர சேஷகா அவசேஷ அயம் ராஜா அப்படின்னு நான் தெரிஞ்சு நுட்டேன் பிரபு சேஷம் மத்துவா நினைச்சு நுட்டு ஸ்ருத நிஷ்கிரய சரி நினைச்சு நுட்டேன் நினைச்சு நட்டா ஏதாவது ஒரு கூட்டி போட்டு ஒரு ரெண்டு மாடானு நீங்க கொடுப்பேளா அப்படின்னு நான் எதிர்பார்க்கலாம் போனோம் ஆனா நான் அதை எதிர்பார்த்துன்னு வரலையே ஹெவி பீஸோட வந்திருக்கேன் நானு ஸ்ருத நிஷ்கிரயசிய அல்பேத ரத் அது சேர்த்தி சொல்லிடணும் அந்த கத்துண்ட வித்தைக்கு நான் திருப்பு கொடுக்க வேண்டிய பைசாங்கிறது ரொம்ப ஜாஸ்தி அதனால ஒரு கமா போட்டு இருந்தோம் ஸ்ருத நிஷ்கிரயஸ் அதாவது சக அகம் கமா சபரியா விதி பாஜனேன பவந்தம் பிரபுசப்தசேஷம் மத்வா கமா ஸ்ருத நிஷ்கிரயசிய அல்பேத்தரத்வாத்து கமா சம்பிரதி உபரோத்தம் ச அபியுத்சகே இப்பொழுது நான் உங்கள பீடையுத்தும் ஐ எம் நாட் ரெடி டு ட்ரபுள் கிளியரா இருக்கா கிளியரா இருக்கா அகிலாஜி டவுட் இருக்கா இல்ல நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அழகான வேர்ட்ஸ் போட்டிருக்காருங்க ரொம்ப நன்னா இருக்கு இவ்வளவு நன்னா இருக்கு படிக்கிறதுக்கே இல்ல சோ உங்களுக்கு வந்து சப்பர்யா விதி பாஜனை என்ன அப்படிங்கறது சபர்யாயா விதி சபர்யாங்கிறது பூஜான்னு வச்சுக்கோங்கோ அந்த ஸ்திரீ பூஜா வச்சுக்கோங்க அர்த்தம் சபர்யாயா விதி பூஜைக்குன்னு பூஜையினுடைய ஒரு விதிகா ஒரு ரூல்ஸ் அதுக்கு அதுக்குன்னு பண்ண வேண்டிய சில விஷயங்கள் அந்த விதி நியமஹான் சொல்லலாம் நியமகான்னு சொல்லலாம் நியமகா சோ அந்த சபர்யா விதினாம் பாஜனம் சி இதுல வந்து நீங்க வந்து அது பேர் என்ன செடிக்கு தண்ணி விழும்போது மக்களையும் விடலாம் சொம்புலையும் விடலாம் ஆனா ஆத்துல பூஜை இருக்கும்போது மக்களை கொண்டு வந்து ஜலம் வைக்க மாட்டோம் அந்த பூஜைக்குன்னு ஒரு விதி ஒரு தெர் இஸ் ஆர் சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லையா சோ அந்த சபர்யாயா விதிஹி சபர்யா விதிஹி சபர்யா விதினாம் பாஜனம் பாஜனம்ங்கிறது பாத்திரம் தேன பாஜனை சரியா இருக்கா சேஷம் வந்து பிரபு இதி சப்தகா பிரபு சப்து சொல்லிக்கலாம் பிரபு இல்லைன்னா இவர் என்ன வந்து பிரபு சேஷம்க்கு நாராயண பண்டித்தார் ஒன்னும் போடல பிரபு சப்தகா ஏவசேஷா அது மட்டும்தான் மிஞ்சித்துன்னு சொல்லலாமா ஆமா பாத்தனே ஒரு நிமிஷம் இருங்கோ படிக்கும்போது பார்த்தேன் விஷமான மாத்திரம் பிரபுத்துவம் விடைத்து நக்குனு சரில இங்கயும் பார்த்தேன் இந்த பிரபு மாத்திர சப்த மாத்திரம் அவசேஷம்ங்கிற மாதிரி பாத்தேன் விவரத்துல இருக்கலாம் ஆஹ் இருக்கலாம் இங்கயும் பார்த்தேன் உம் சோஹம் பவந்தம் பிரபு சப்த ஏவ சேஷகா எஸ்ய தம் அப்படி போட்டுக்கோங்க பெஸ்ட் அதுதான் சரியா பிரபு பிரபுதா போட்டுக்கோங்க பிரபுங்கிற ஒரு வார்த்தை மாத்திரம் யாருக்கு ரிமைண்ட் இருக்கோ அவர் அவரை பவந்தம் பிரபு சப்த சேஷம் தித்தியா விபக்தி ஏக்க ரெண்டுமே ரெண்டுமே சரியா மத்துவாங்கிறது உங்களுக்கு துவாந்தம் ஸ்ருத நிஷ்கிரஸ்யங்கிறது உங்களுக்கு வந்து என்ன சொல்வே ஸ்ருத நிஷ்கிரயம் சஷ்டி அல்பத்வாத்து அல்பே தர அல்பாத்து இத்தரகா போட்டுக்கலாமா அல்பே தரகா நிறைய நடத்தம் உபரோதுங்கிறது உங்களுக்கு ருத்து தாத்து உபங்கிறது உபசாரம் தூங்கம் சகே வந்து அபி உத்து சகு லட்லகாரம் உத்தம புருஷ ஏகவச்சன் சரியா இருக்கா ஓகே நானே சொல்லிடுறேன் உங்களை சொல்ல விடாம அடுத்த கிளாஸ்ல நீங்க சொல்லுங்க நீங்க உங்களுக்கு ஒரு ஆவர்த்தி ஆகும் இல்லையா சோகம் சபர்யாவிதினாந்தம் அபுத்சகேசம் ந உபரோம் ரோத்ம் அல்பேதரத்து

அந்த வேத வித்துக்குள்ள சிரேஷ்டனான சிரேஷ்டமாக இருக்கின்ற அந்த துஜக அந்த கௌச்சகா அந்த பிராமணனானவர் இவ்வாறு ஆவேதிதா இந்த மாதிரி அஹ் அவரால இந்த திஜராஜ காந்தி ஆவேதிதா இந்த ராஜமானவன் இவ்வாறாக அந்த பிராமணனான கௌச்சரால் கூறப்பட்டான் என்னாச்சு இன்ஃபார்ம் சொல்லாமடு அறிவிக்கப்பட்டால் அறிவிக்கப்பட்டார் ஏனோ நிவத்தே நிவத்த இந்திரிய விற்பி ஜகதேகநாத ஏனம் பூய ஜகாத ஜகாத அப்படின்னு சொன்னாருன்னு அர்த்தம் சோ ஏனோ இந்த வந்து இந்த திஜராஜ ஏனோ நிவத்த இந்திரிய விற்த்திகி நிவிற்த்தேந்திரிய விற்த்தி ஜெகதேகநாதக இந்த மூணு அப்ஜெக்டிக்கும் ராஜாவுக்கு போகுது சரியா ஓகேவா ராஜான்னு தனியா போடலை அந்த வார்த்தைகளால ராஜாவை குறிப்பிடுறான் ஓகேவா திருத்தியா விபத்தியில இருக்கிறது எல்லாமே நம்ம கௌச்சருக்கு போகுது ஓகே சோ இந்த மாதிரி இந்த கௌச்சரானவர் சொல்லிட்டார் தன்னுடைய ஏன் எங்கேருந்து வந்தேன் என்ன மாட்டின்னேன் என்ன தசைக்கு தள்ளப்பட்டேன் இப்போ உன்னை வந்து அடைஞ்ச நீயோட உன்னுடைய தசை என்ன அப்படிங்கறத எல்லாத்தையும் சொல்லிட்டார் சோ இந்த மாதிரியாக அந்த கௌச்சரான அந்த த்விஜரான பிராமணனான அந்த கௌச்சரால் இந்த ராஜாவானவர் இவ்வாறாக கூறப்பட்டார் அதுக்கு வந்து ஜதேகநாத்த பூயக ஜகாத அவரு வந்து ஈ ரிப்ளைடு அப்படிங்கிறதோட இந்த ஸ்லோகம் சரியாதா சோ இத்தம் துஜேன துஜராஜ ஆவேதிதோ வேத விதாம் வரேன ஏனோ நிவிரியே ஜகா பூயோ ஜன சோ அந்த அன்வயம் மத்தெல்லாம் வேதவிதாம் வரேண்விஜேனம் ஆவேதிஜ கானோ நிவேந்திரிய ஜம் பூய ஜகா இந்த அன்வயம் சோ வேதவிதாம் வரஹ வேதத்தை படி அறிந்தவர்களுக்கு நடுவுல சிரேஷ்டமா சிரேஷ்டனாக இருக்கின்ற அந்தத் விஜயன அந்த பிராமணன் உங்களுக்கு வந்து மஸ்ட் ஃபர்ஸ்ட் இருக்கிற மூணு ஜாதிக்கும் உண்டு த்விஜகா சரியா அப்புறம் இதுவும் பக்ஷிக்கும் த்விஜா தான் ஏன்னா அது முட்டை ரூபமா ஒரு ஜென்மா அதுக்கப்புறம் அண்டம் போட்டுட்டும் அதுக்கப்புறம் அதுலேருந்து பக்ஷி வருது அதே மாதிரி பிராமணன் க்ஷத்ரியன் வைஷ்யன் இவா மூணு பேருக்கும் த்விஜாலுன்னு பேரு ஏன்னா அவளுக்கு சம்ஸ்காரத்துக்கு முன்னாடி ஒரு ஜென்மா சம்ஸ்காரம் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு ஜென்மா இவா மூணு பேருக்கும் ஊனல் இருக்கு இல்லையா சோ வந்து வேதவிதாம் வரையணேன் இங்க வந்து த்விஜேனங்கிறது நம்ம கௌச்சருக்கு சொல்றோம் சோ வேதவிதாம் வரேன த்விஜேன வேத வேதத்தை அறிந்தவர்களுக்குள்ள சிரேஷ்டமாக இருக்கின்ற அந்த த்விஜேன கௌச்சேன இத்தம் இவ்வாறாக த்விஜராஜ காந்தி ஆவேதிதா த்விஜராஜா அப்படின்னா சந்திர நடத்தம் புரியுறதா த்விஜராஜா அப்படிங்கிறது இட்ஸ் ஆஃப் சந்திரா மூன் சந்திரனுக்கு வந்து அது ஒரு பேரு ஓகேவா சோ திஜராஜகா சந்திரஹா தசிய காந்திஹீவ காந்தி சோ இதனாலேயே என்ன தெரியுமா இதை நான் மீனிங் சொல்லி முடிச்சு விடுறேன் அதுக்கப்புறம் நம்ம அந்த பை வேர்டு அதாவது எங்க வார்த்தைல எப்பவுமே சொல்லுவார் நம்ம வந்து இங்கிலீஷ் எழுதினாலும் சரி சம்ஸ்கிருதம் எழுதினாலும் சரி அந்த வார்த்தைகள் வந்து சினானிமஸா இருந்தா போறோம் அது சிக்னிபிகண்டா இருக்கும் இதே தான் வீணாதன் எங்க ப்ரொஃபசர் வேணாதன் சார் சொல்லுவார் இந்த வேர்ட் சுட் நாட் சினானிமசா மாத்திரம் நீங்க எழுதப்படாது வாட்டர் வாட்டர் ஜலம் அப்படின்னு வந்து சூட்டபலா இருக்கணும் காந்தா சொல்லிருக்கேன்னு நினைக்கிறேன் கஷ்டித் காந்தா விரககுருணா சுவாதி காராத்ஸ்தம் கவிதமோன பர்த்து யக்ஷக்கரே ஜனகதனையா ஸ்நான புண்ணியோதகேஷு ஸ்னிக்தாய தருஷு வசதி ராமகிரியாசிரமேஷு அப்படின்னு இது வந்து மேகதூத்தத்தனுடைய மங்களஸ்லோகம் கஷ்டித் காந்தா விரககுருணா சுவாதிகாராத் பிரமத்த காந்தானா அர்த்தம் அந்த இடத்துல பாரியானும் போடலாம் ரெண்டும் வந்து மீட்டர் ஒட்டும் காந்தா தீர்க்கம் சரியா ஆமா பாரியா அதுவும் ஒன்னும் பாதிக்க போறதில்லை ஆனா காந்தான்னு ஏன் போட்டான்னா காந்தானா ஆசைக்கு உட்பட்டவள்னு அர்த்தம் பாரியானா கல்யாணம் பண்ணின்னுட்டேன் இட்ஸ் மை டியூட்டி டு டேக் கேர் புரியுறதா சோ அதனாலதான் பஜகோவிந்தத்திலயும் பாரியா விபத்தி தஸ்மின் காயே எந்த பாரியாளுக்கோசரம் இத்தனால சம்பாதிச்சு குடுத்தியோ அந்த பாரியாவே உன்னுடைய அந்த பெண சரீரத்தை பார்த்துட்டு அழுவோம் அப்படின்னு போடுவார் இந்த இடத்துல சோ இந்த இடத்துல இந்த காந்தாங்கிறது பத்னின்னு போட்டுருக்கலாம் பத்னின்னு அதுவும் அதேதான் பட் பத்னியோ எங்க சம்யோகம் யாகத்தோட சம் சம்யோகம் வச்சுட்டு இருக்காலோ அப்பதான் வந்து ஒய்ஃபுக்கு வந்து பத்னின்னு பேரு புரியுறதா சோ வந்து பத்னீர் யோ யக்னசம் யோகே பாரியான்னா ஏதோ கஷ்டமேனு தலையில கட்டின மாதிரி காந்தானா அப்படியே விரும்பி ரசிக்கிற ஒரு ஒய்ஃபு ஒரு காந்தா இல்லையா சோ அதனால அந்த இடத்துல வந்து அந்த சிக்னிபிகண்ட் வேர்ட் எதுனா பாரியா பத்னி காந்தா எல்லாமே வந்து சினானிமஸா இருக்கலாம் சிக்னிபிகண்டா இது ஒண்ணுதான் என்ன சொல்றேன் சோ அந்த மாதிரி இந்த ஸ்லோகம் அப்படிதான் ச என்ன அப்படின்னா வேதவிதாம் வரேன த்விஜேன இத்தம் ஆவேதிதா இவ்வாறாக கூறப்பட்டவர் அந்த யாரு அப்படின்னா த்விஜராஜ காந்தி விஜராஜ அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து சந்திரா சந்திரசிய காந்திஹி இவ காந்தி எஸ்ய சக அந்த ராஜாக்கு போறது அப்ஜெக்டிவா சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஏனோ நிவத்த இந்திரிய விற்த்திஹி ஏனம் அப்படி ஏனகா அப்படின்னாலே பாப்பம்னு அர்த்தம் புரியுறதா சோ ஏனஹ அப்படின்னா உங்களுக்கு வந்து பாப்பா பாப்பம்னு அர்த்தம் சோ ஏனோ நிவிருத்தேந்திரிய விருத்தி அப்படின்னா நே ஏனாது நிவிருத்தா இந்திரியாணாம் விருத்தி ராஜா கபூர் தான் அட்ஜெக்டிவா ஏனாத்து அப்படின்னா பாப்பாது நிவிருத்தா விருத்திங்கிறது உங்களுக்கு ஸ்ரீ அதனால நிவிருத்தா சோ ஏனாத்து நிவிருத்தா இந்திரியாணாம் விருத்தி இந்திரியங்களனுடைய பிரவிருத்தியானது பாப்ப விஷயத்துல இருந்து நிவிருத் நிவாரணமாக்கப்பட்ட இந்திரியம் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்திரியங்கள் இஸ் யூஸ்ட் ஒன்லி ஃபர் தர்ம காரியம் நல்ல காரியம் பாப்ப காரியத்துக்கு உபயோகப்படுத்தலை அப்படின்னா பாப்ப காரியம்ங்கிறது என்ன கண்ணால கெட்டதை பாக்குறதும் தான் வாயால பேசுறதும் தான் சோ காதால கேக்குறதும் பாவம் தான் நம்மளையே அறியாம வந்து விழுந்தா அது வேற விஷயம் விழுந்து ஃபர்ஸ்ட் டைம் விழலாம் செகண்ட் டைம் விழுந்ததுன்னா அது நம்மளுடைய யத்னேன கிருத்தம்னு இருப்போம் இல்லையா சோ அதான் சோ வந்து அந்த ஏனாது நிவத்தா இந்திரியானாம் விற்தி அப்படி இருக்கிற அந்த அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜகதேகநாதக இந்த உலகத்துக்கு ஏகநா ஜகதாம் திரயாணாம் ஏகநாதக இந்த உலக மூ உலகத்துக்கும் ஏகநாதனாக இருக்கின்ற அந்த ராஜாவானவர் ஏனம் இந்த கௌச்சரை பார்த்து பூயகா ஜகாத மறுபடியும் பேசினார் மறுபடியும் பேசினார்னா ஏற்கனவே ஒருத்தர் பேசிட்டார் திருப்பி இப்ப பேச பேசுகிறார் முதல்ல வந்து நீங்க எதுக்கு வந்தேလဲ ஏன் வந்தேल्ले அந்த அந்த உத்தி அதுக்கு பதிலா அந்த கவுச்சர் வந்து குடுத்தார் நான் போயிடுறேன் இறறேன் அப்படிங்கற இல்ல இல்ல போற வரை நிறுத்துறார் நிறுத்திட்டு திருப்பியும் புல் புல் வൃത്ത அந்த கேட்டுக்கிறார் இப்ப திருப்பியும் வந்து பேச ஆரம்பிக்கிறார் இதுதான் அதனுடைய ஸ்லோகா இருக்கு சரியா இருக்கா சொல்லுங்க जी என்ன என்ன சொல்லுங்கோ என்ன ஷப்தா ஏனஹ அகாரান্ত

சரியா சோ இப்பம் திஜேன விஜராஜ காந்தி சோ இப்ப வந்து த்விஜன அப்படின்னு சொல்றதுனால கௌச்சேனன்னு சொல்லிருக்கலாம் வரதந்து சிஷியன அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஏன் திஜேன அப்படின்னு போட்டார் அப்படின்னா தது ஆர்ஜவம் கம்யதே ஒரு ஸ்ட்ரைட் பார்வர்ட்னஸ் ஒரு 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 இன்டெகிரிட்டி தெரிஞ்சது பேச்சுல இல்லையா அதாவது எங்க எங்க குரு வந்து நாலாயிரம் இப்ப பதினாலாயிரம் கோடி தங்கம் வாங்குறாருன்னு அவரு பொய் சொல்லல அது அதுல ஒரு இன்டெகிரிட்டி ஒரு ஒரு உண்மை தெரிஞ்சது அதனால அந்த ஆர்ஜவம் கோசரம் தான் ஒரு பதம் சரியா திவிஜராஜ காந்திகின்னு இயந்திரமா போட்டிருக்காரு வேற ஏதாவது போட்டிருக்கலாமே சூரியன் வம்சத்துல பிறந்திருக்காரு அவர் சூரியனுக்கு என்ன ஒரு தேஜஸோ அந்த அளவுக்கு ஒரு தேஜஸோட இருக்கார் அப்படின்னா அந்த தேஜசால எரிச்சிருவாரா எல்லாரையும் அப்படின்னு தோணும் த்விஜராஜ காந்திகின்னு போடும்போது திவிஜராஜ அப்படின்னா சந்திரன் அந்த சந்திரனுடைய காந்தி போல காந்தியோட முகத்தோட இருக்கிறது அப்படின்னாலே சந்திரன் வந்து ஆகலாத கரகம் நமக்கு வந்து சந்திரனை பார்த்தாலே ஆஹா சூரியனை வந்தா சந்தோஷம் தான் போடுவோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் யோ தாங்கலை அந்த சூரியன் ஒளி அப்படின்னு மெட்ராஸ்காரா நிறையவே சொல்வேன் இல்லையா பட் சந்திரனுடைய ஒளி வரும்போது அந்த காந்தியை பார்த்தோன்னே நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கோ ஆர்டினரி பௌர்ணமி அணிக்கோ அந்த பால்கனியிலிருந்து பார்க்கும்போது நமக்கே அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ அதனால என்ன அப்படின்னா அனேன முகப்பிரசாதக உத்தக இதனால என்ன அப்படின்னா அவர் வந்து மூஞ்சி சுழிச்சுக்கல ஐயா யோ எல்லாம் இல்ல இந்த துஜராஜ காந்திங்கிற பதம் போடுறதுக்கு என்ன சிக்னிபிகன்ஸ் அப்படின்னா ராஜா வந்து நல்ல பிரசன்ன முகமா இருந்துட்டு இவருக்கு ஹெல்ப் பண்ணணும்ங்கிற ஒரு எண்ணோங்கிறது உள்ள இருக்கு மனசு என்ன இருக்கோ ஃபேஸ் வில் ரிஃப்ளெக்ட் த மைண்ட் இல்லையா மனசுல என்ன இருக்கோ அது மூஞ்சியில தெரியும் முகத்துல தெரியும் அப்புறம் ஏனோ நிவர்த்த இந்திரிய விற்திகி அப்படின்னு சொல்லும் உங்களுக்கு வந்து பாபம் அதனால இந்திரியானாம் விற்திகி நிவர்த்தா அப்படின்னா வேற எந்த பாப கர்மாலையும் ஈடுபடாத ஒரு ராஜா அதாவது ஒரு ராஜா கிட்ட போய் வந்து நம்ம வந்து ஒரு 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 ஹெல்ப் கேட்கறோம் அப்படின்னா அவன் எந்த விதத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் எல்லாரையும் அடிச்சுட்டு

பண்ணினான்னா அவன் கொடுக்க போற அந்த திரவியமானது சத்மார்க்கத்துல என்ன வந்து சேரும் புரியுறதா அதுக்கப்புறம் ஜகத் வேத விதம் வரஹான்னு இவருக்கு போட்டிருக்காரோ சோ அது என்ன அப்படின்னா வேதம் விந்த விதந்தி ஆர் விந்த விதந்தி இது வேத வித வேதத்தை அறியறவா வேத விதா சோ வேதத்தை அறிஞ்சவா அந்த த்விஜாள் வந்து எப்படி இருப்பா சத்து பேசுறவா தான் இருப்பா சோ வேதவிதாம் நாதகா அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மூணு உலகத்துக்கும் அவன் நாதனாக இருக்கான் இருக்கான் தலைவனாக அப்படின்னா அவன் எந்த இடத்துல வேணா எப்ப வேணா போய் பைசாவை பேத்துண்டு வரிகா உங்களுக்கு என்ன சொல்ற சோ இதனாலதான் இந்த பதங்களை இங்க போட்டிருக்கேன் இது வந்து ஜதேகநாதக இது தாத்ருத்துவ அபிமான அபிப்பிராயம் கொடுக்கறோம் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தை அவர் அபிப்பிராயத்தோட இருக்கிறது அதாவது வெறும் ராஜா அப்படின்னு போடுறத ஜெகதேகநாதக மூணு உலகத்துக்கும் நீ அவர் தான் தலைவர் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் இட் ஆட் இட் ஆட்ஸ் மெரிட் டு த இது இல்லையா பர்சனாலிட்டி இல்லையா சோ அது அது வந்து கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு வந்து அந்த அபிமானமும் அவருக்கு இருக்கும் ஸோ இதெல்லாம் சொல்றது மாதிரி இந்த திஜராஜகாந்திஹி ஏனோ நிவர்த்தேந்திரிய வித்திகி ஜகதேகநாதக அப்படிங்கிற மூணு அப்ஜெக்டையும் ராஜாவை குடுச்சுருது வேதவிதாம் வரையன துஜயன வேத வித்துக்களுக்குள்ளிரஷ்டமாக இருக்கின்ற த்விஜேன திஜம்னு போட்ட காரணம் ஆர்ஜவத்வாத் அவருக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸை காரணிக்கிறதுக்கு அந்த ஒரு பதம்ங்கிறது இட் ஜஸ்டிஃபைஸ் இல்லையா ஏனம் பூயக ஜகாத அவர்கிட்ட அந்த ஏனம் அப்படின்னா அந்த கௌட்சம் பூயக அப்படின்னா மறுபடியும் அவ்யயம் அது ஜகாத அப்படிங்கிறது கத்து டு ஸ்பீக் லிட்ல காரம் பிரதம புருஷ ஏகவச்சன் சரியா சோ இப்ப வந்து உங்களுக்கு வந்து வேத இடத்துல வேதம் விதந்தி இது வேத தேஷாம் வேத விதம் சஷ்டி பகுவச்சனம் சரியா சரியா சார் அப்புறம் த்விஜராஜ காந்தி அப்படின்னா த்விஜராஜஸ்ய காந்தீவ காந்தி எஸ்ய ஓகேவா த்விஜராஜா அப்படிங்கிறது இஸ் அன் எபிதட் ஃபார் சந்திரன் ஓகேவா சரி அடுத்தது ஏனா பாபு சொன்ன ஏனோ நிவத்தேந்திரிய வுத்தி ஏனாத்து நிவத்தா இந்திரியாணம் வத்தி ஜகதேகநாத ஜகதாம் திரயணம் ஏகநாட்ட ஜகத்துங்கிறது உங்களுக்கு ஜகத் ஜெகதி ஜெகந்தின்னு வரும் சப்தம் சரியா ஜகதாம் சஷ்டி பகோவச்சன ஜகதாம் திரயாணம் ஏகநாத ஓகேவா சொல்றேன் வேண்டாமா ஏன் புளூரல்ல சொல்லிட்டு போலாமா என்ன போ மூணு உலகம்ல சொல்லி ஜகதாம் திரயாணம் மூணு உலகம் ப்ளூரல் சொல்லிக்கலாமா என்ன போ

அதான் யத்தம்ஜேன திஜராஜ காந்தி ஆவேதிதோ வேதவிதாம் வரேண ஏனோ நிவத்தேந்திரிய விற்பிஹி ஏனம் ஜகாத பூயோ ஜெகதேகநாட இவ்வளவுதான் படிச்சேன் நான் சரியா இதோட நிரூபிக்கிறேன்